அன்யாங் ஆர்மி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? வழக்கம் போல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஜேகே எஃப்எஃப் இல்லை, விஎஃப்எஃப் பார்க்க போகிறோம். மை ட்ரீம் ப்ரொபோசலோட எஸ் டூ தான் போட போகிறேன், சீசன் டூ தான் போட போகிறோம். ஓகேவா? ஓகே. தென் நம்ம எஃப்எஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கமெண்ட் பற்றி பார்த்துருவோமா? ரெண்டு கமெண்ட் என்ன அப்படின்னா, சாரி அதை எடிட் பண்ணி ஸ்க்ரீனில் போட ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, அதனால் வாயிலே சொல்லிடுறேன், சரியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கமெண்ட் என்ன அப்படின்னா, ஒன்று வந்துட்டு டார்க் சோல், அந்த தங்கச்சி சொல்லியிருந்த அக்கா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜேக்கோட பாட்டோட கீழே கமெண்ட் பண்ணியிருந்தா, அக்கா நெக்ஸ்ட்டு வாய்ஸ் எஃப்எஃப் போடும்போது என் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தா, அவளோட நேம் வந்து ஸ்வேதா பிரின்சி. ஹாய் ஸ்வேதா பிரின்சி, எப்படி இருக்கா? சூப்பராக இருக்கியா? ஓகேவாடா? ஓகே. முதல் வாட்டி என்கிட்ட ஒரு பிள்ளை வந்துட்டு அக்கா என் நேம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. தெரிஞ்சு இவ்வளோ எஃப்எஃப்ல இதாண்டா அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு கமெண்ட்டு. அதுக்காகவே லவ் யூ செல்ல குட்டி. ஓகேவா? அப்புறம் இன்னொரு கமெண்ட், அது என்னென்னா, நம்ம ராஜேஷார் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்துச்சு. அது வேறு ஒன்றும் இல்லை, என்ன ஒரு டவுட்டுமா உனக்கு? அந்த டவுட் வேறு எதுவும் இல்லை. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அது அக்கா ஜேகேவை வந்துட்டு ஓப்பா அப்படின்னு கூப்பிடக்கூடாதுன்னு ஜேகே சொல்லியிருந்தாரு. ஆர்மி சோப்பான்னு கூப்பிட்டப்போ என்ன டேட் அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாருன்ட்டு அந்த புள்ள கமெண்டில் கேட்டிருந்துச்சு, ஏன் அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு. அது வேறு ஒன்றுமே இல்லைடா. விஷயம் என்ன அப்படின்னா, ஓப்பானா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கொரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பா கூப்பிடுறது வந்துட்டு ஒன்றி பாய் ஃப்ரெண்டை கூப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னா நம்மளோட வயசுக்கு பெரியவங்களை வந்துட்டு, வயசுக்கு பெரியவங்கனா வயசுக்கு பெரிய பசங்களை வந்துட்டு ஓப்பா ஓப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஓகேவா? அது என்னென்னா, நிறைய பேர் அந்த வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க. நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு ஃபேன் மீட் நடந்துகிட்ருக்கும்போது நம்ம ஆர்மிஸ் வந்துட்டு ஜேகே ஒப்பா ஜங்கு கொப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூடும்போது நம்ம ஜேகே வேற கொஞ்சம் டென்ஷனாகி, எதுக்கு ஓப்பா கூப்பிட்றீங்க, ஓப்பாலாம் கூப்பிடக்கூடாது, நான் வந்துட்டு உங்களோட சின்ன பையன்தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷனாக இருப்பார். ஓகேவா? ஏன் அவர் டென்ஷனாக இருந்தார் அப்படின்னா, அது வேறு எதுவும் இல்லை, உங்களுக்கே தெரியுமே, நம்ம ஜேகே வந்துட்டு பிடிஎஸில் எல்லாரோடையும் குட்டி பையன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு ஃபேன் மீட் போகும்போது நிறைய ஆர்மிஸ் இருப்பாங்க, எப்படியும் ஜேகேவோட பெரியவங்க வரைக்கும் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரே ரீசன் தான் அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. அந்த ஒரு ரீசன்னால அவர் வந்துட்டு அப்பா சொன்னார், என்னை வந்துட்டு ஓப்பா கூப்பிடாதீங்க, நீங்கள் அப்படி ஓப்பா கூப்பிட்றதா இருந்தால் ஒழுங்காக உங்கள் ஐடி கார்டு கொண்டு வாங்க, நீங்கள் ஐடி கார்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்கள் ஐடியை காமிச்சிட்டு நீங்கள் என்னோட வந்துட்டு குட்டி பொண்ணு அப்படின்னா மட்டும்தான் என்ன நீங்கள் ஓப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் நம்ம ஜின்னுன்னு நினைக்கிறேன், ஜின் ஓப்பா வேலை சொல்லியிருந்தாரு. ஆமாம், யாரும் என்னையும் நேம் சொல்லி கூப்பிடக்கூடாது, நீங்கள் முதல்ல உங்கள் ஐடியெல்லாம் வந்துட்டு ஆர்மியெல்லாம் காமிங்க, என்னோட வந்துட்டு குட்டி பிள்ளைங்க வந்துட்டு என்ன வந்துட்டு நேம் சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்னு வேறு ஜின் ஓப்பா அந்த டைம் சொல்லியிருந்தார் பேக்ரவுண்டில் அவரோட வாய்ஸ் கேட்கும் அந்த மாதிரி. ஆனால் இப்போ வந்துட்டு அது ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இப்போ வந்துட்டு ஜேகே சொல்லியிருக்காரான்னு தெரில, பட் வந்துட்டு தேடினது வரைக்கும் அது ப்ராப்ளம் இல்லை, அவர் ஓப்பான்னு கூப்பிடலான்னு சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி தான் போட்டிருந்துச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, டேட் அப்படின்னு ஜேகே கூப்பிட சொன்னார்னு நீ சொல்லியிருந்தேன், ஆக்சுவலி அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். ஓகேவா? டேடு அப்புறம் அந்த டேடி, அந்த ரெண்டு வார்த்தையும் வந்துட்டு எந்த மெம்பர்ஸுமே சொல்ல மாட்டாங்க, அப்படி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒருவேளை நீ ஏதாச்சும் எடிட்டில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன்டா, நீ அதை திரும்ப போய் பாரு, அது ஒருவேளை எடிட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி எடிட்டாக இருந்துச்சுன்னா நீ பேசாமல் இங்கிலீஷ் எஃப்எஃப் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு ரெண்டெல்லாம் போய் பாரு, சரியா? அது நான் எந்த எஃப்எஃப்னு ரெஃபர் பண்ணலை, நீயா சும்மா போய் தேடி பாரு, அதில் வந்துட்டு அந்த டேட் வராது, டேடி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கும். பட் இது நான் சொல்லக்கூடாது ஆக்சுவலி, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்ட ஒரே ரீசன்னால் வந்து நான் சொல்கிறேன், சரியா? நீயா அதில் போய் பார்த்துக்கோ, அது எதுக்கு அந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இப்போ ஓப்பாலாம் ப்ராப்ளம் இல்லை, எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் ஜாங்குக்கோ வந்துட்டு ஓப்பா அப்படின்னு கூப்பிட்டோமோ கூப்பிட்டுக்கோங்க, ஏன்னா எனக்கே அவரை ஓப்பா அப்படின்னு கூட தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கூப்பிட்டுக்கோங்க. ஓகேவா? இவ்வளோதான் அந்த ரெண்டு கமெண்ட் பேசியாச்சா, இனி நம்ம நேரம் எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஓகே. தென் நம்ம ட்ரீம் ப்ரொப்போசலோட பார்ட் ஃபோரில் என்ன முடிச்சிருந்தோம் அப்படின்னா, ப்ரொப்போசல் சீனோட முடிச்சிருப்போம். இப்போ அதே ப்ரொப்போசல் சீன்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம வி வந்துட்டு யான் கிட்ட ப்ரொப்போசல்லாம் பண்ணிட்டாரு. அன்றைக்கி நைட்டு ரொம்ப ரொமான்டிக் நைட்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் வேறு அப்போ தான் ஞாபகம் வருது உங்களுக்கு, நீங்கள் வீக்கிட்ட சொல்கிறீங்க, அச்சோ வி நாளைக்கு நான் ஊருக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ பிஸியாக இருப்பியே, அதனால்
உனக்கு என்ன பார்க்க வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. வி உன்னே சொல்கிறாரு, கண்டிப்பாக உன்னை மீட் பண்ண வர என்னால் முடியாது, அதுவும் மார்னிங் டைம், வாய்ப்பே இல்லை. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை. இவ்வளோ க்ளோஸான ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி பேசினது எதுவுமே கிடையாது. என் லைஃபே இந்த 1 வீக்கில் வந்துட்டு ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். தனியாக உட்காந்து சிரித்ததுலேருந்து எல்லாமே நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். சரி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்கிறாரு. சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி உங்கள் கையில் இருந்த பேங்கில் ஒன்று கலத்தி வாங்குறாரு. நீங்கள் ஒன்று பார்த்துட்டு, ஏய் எதுக்கு இது, இது எதுக்கு வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவனே, தெரில, உன் ஞாபகமாக என் கூட வச்சுருக்கணும்னு தோணுச்சு, அதான் டக்குன்னு எடுத்துட்டேன் அப்படின்ட்டு. ஏன், நீயே என் ஓன் ப்ராப்பர்ட்டி தான், நீ அப்புறம் என்ன உங்ககிட்டேருந்து நான் எது வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பெர்மிஷனே வாங்காமல் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் கையை பிடிச்சி அந்த பேங்கில் எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் பிரிகிறதுக்கு மனசே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு, சரி பாய் பாய் பாய்னு திரும்பி பார்த்து ஒரு 10-15 வாட்டி அந்த பாயை சொல்லிக்கிட்டு அப்படியே டாட்டா சொல்லிட்டு நீங்கள் ஹோட்டல் உள்ள போகிறீங்க. வி வந்துட்டு காருக்கு போயிட்டாரு. காருக்கு போயிட்டு காருக்கு போனதும் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. ஏயான், உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேயான், எனக்கு உன்னை பார்க்காமலாம் இருக்கவே முடியாது, இந்த 1 வீக் நான் வந்துட்டு கண்டினியூஸாக ஒன்றா பார்த்துட்டே இருந்தேன்னா நான் எப்படி நாளையில் இன்னொன்று பார்க்காம இருப்பேன், இந்த நைட்டு வேறு எனக்கு தூக்கம் வராதே, 2 மணி நேரம் உன்னை பார்க்கணும் பார்க்கணுன்னு எனக்கு தோணுமே, நான் என்ன நீ பண்ண, எனக்கு ஏதாச்சும் வழி சொல்லிட்டு போடியே அப்படின்ட்டு உடனே நீங்கள் திரும்ப சொல்கிறீங்க. ஏய், நான் மட்டும் என்னடா பண்ணுறது, நான் இங்கே வந்து இப்படியெல்லாம் நடக்கும்னு கனவாடாக கண்டேன், ஏதோ என் லைஃப்பில் நடந்துடுச்சு, நான் நீ இல்லாமல் அங்கே போய் என் வயத்தில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்கணும்டா, ஆகும்னா எல்லோரும் உன்னை என் புருஷன் புருஷன் சொல்லிட்டு சொல்லிட்டு சுற்றுவாளுங்க, நான் என்ன பண்ணேன் நீ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு சொல்கிறீங்க. சொல்லி ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃபீலிங்ஸாகவே பேசிட்டு அப்படியே அந்த நைட் போகுது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, என்ன மச்சான் வீக்கிட்டே பேசுனியா, என்னாச்சு அப்படின்ட்டு. அது அவங்களுக்கு தெரியும், நைட்டு சொல்லிட்டீங்க, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க, ப்ரப்போஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தம்பிக்கும் ஓகே தான், ஏன்னா நல்ல ஒரு மாமா வந்துன்னா வந்தாங்க அப்படின்னா தம்பி, எந்த தம்பி தான் ஓகே சொல்ல மாட்டான், உங்கள் தம்பிக்கும் ஆல்ரெடி அது ஓகே தான். ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறாங்க. கேட்டது நீங்கள் சொல்கிறீங்க, கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் அவனுக்கு, என்ன ஃப்ளைட் ஏற்றி விடுறதுக்கு எல்லாம் வர்றதுக்கு டைம் இல்லை, முடியாது, வாய்ப்பே இல்லைன்ட்டான், சரி கால் பண்ணுவான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. கிளம்பும்போது வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக கால் பண்ணுறான், கால் பண்ணி சொல்கிறான், மிஸ் யூ யான், பத்திரமாக போயிட்டு வா, எனக்கு ஊருக்கு போனதும் உன் இந்தியன் நம்பர்லேருந்து எனக்கு கால் பண்ணு, உன் நம்பர் வந்துட்டு என்கிட்ட இல்லை, தயவு செஞ்சு கால் பண்ணிடி, என்னை ஏங்க வைக்காத, ப்ளீஸ் டி கால் பண்ணிடு அப்படின்ட்டு. நீங்களும் சொல்கிறீங்க, கண்டிப்பாக கால் பண்ணுவேன், ஊருக்கு போனதும் நான் யாருக்கு கால் பண்ணுறேனோ இல்லை, ஃபஸ்ட் நான் உனக்கு தான் கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்புறீங்க. அவங்களும் ஒரு 10 வாட்டிக்கு மேலே மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ லவ் யூ சராங்கே அப்படின்னு எல்லாம் பக்கம் ஷிப்தா எல்லாமே சொல்கிறாங்க. சொல்லிட்டு நீங்களும் மிஸ் யூ எல்லாம் சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்துட்டு கிளம்புறீங்க. ஸோ ஃப்ளைட் ஏறுறீங்க. ஃப்ளைட்டில் போக போக உங்களுக்கு கொரியாவில் நடந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் உங்கள் கண் முன்னாடி வந்துட்டு போயிட்டே இருக்குது. நீங்கள் வியை மீட் பண்ணது, வீக்கிட்ட பேசுனது, உங்களை அவன் ட்ராப் பண்ணது, கன்சர்ட்டுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தது, கன்சர்ட்டில் உட்காந்துட்டு டயாங்கா சராங்க சொன்னது, அப்புறம் வீக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொக்க ஸ்கிரிப்ட் எழுதி அவங்ககிட்டயே பங்கம் வாங்கி அவன் முன்னாடியே நின்று நடந்தது எல்லாம் நினச்சி சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. வி என்ன பண்ணுறாருனா, உங்களை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார். அவருக்கு அன்றைக்கி எந்த இதுவுமே ஓடல, ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணவே இல்லை, ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துட்டே இருக்கார். ஜேகே வேறு வந்து அப்பப்போ கேட்குறான், ஏன் என்னாச்சு என்னாச்சு, ஏன் இப்படி லூஸ் மாதிரி உட்காந்துருக்கு, என்னாச்சு என்னாச்சுன்ட்டு. அதுக்கு வி சமாளிச்சுட்டே இருக்கார், இல்லை கொஞ்சம் உடம்பு முடியலை அவ்வளோதான், டயர்டாக இருக்குது டயர்டாக இருக்குது டயர்டாக இருக்குது, இது தவிர வேறு எதுவுமே வியும் வந்துட்டு அன்றைக்கி பேசலை. ஸோ நீங்கள் அன்றைக்கி ஃப்ளைட் ஏறி ஊருக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு உங்கள் நம்பர்லேருந்து விக்கு கால் பண்ணுறீங்க. கால் பண்ணதும் வி கால் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ யான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே கூப்பிட்டாரு. உடனே நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி நான் இனி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. உடனே அவர் உடனே சொல்கிறாரு, ஆமாம் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எப்படி இது கொரியன் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், ஸோ வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணோன்னா நீ மட்டும்தான் எனக்கு கால் பண்ணுவேன், அதுதான் அப்படி கூப்பிட்டேன் அப்படின்ட்டு.
உடனே சரி சொல்கிற சரி ஊருக்கு போயிட்டியா சேஃபாக இறங்கிட்டேல்லாம் ரீச் ஆகிட்டேல்ல அப்படின்ட்டு உடனே ஹா நான் சேஃபாக வந்துட்டேன்டா ஆனால் என்ன ஒன்று தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஃப்ளைட்டில் வர வர ஓம் கூட இருந்தேன் ஞாபகம்லாம் என் மண்டைக்குள்ளே வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு தெரியுமா செம்ம ஃபீல் இல்லை ஒரு முதல் வாட்டி பார்த்தது கன்சன்ட் வந்தது டிக்கெட்டுக்கு நீயே கன்சன்ட் டிக்கெட் நீயே எடுத்து கொடுத்தது செம்ம இல்லை மொபைல் வாங்கி கொடுத்த அப்படின்ட்டோடனே வியோனே சொல்கிறாங்க ஆமாம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் டெய்லி அது பண்ண முடியலையே நீ தான் அங்கே போயிட்டியே ஏண்டி அங்கே பிறந்து தொலைச்ச பேசாமல் நீ இங்கேயே பிறந்துருக்கலாம்ல பிறந்துருந்தா எனக்கு இது என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போ பாரு நீ இல்லாமல் நான் இங்கே ஃபீல் பண்ணுறேன் நான் இல்லாமல் நீ அங்கே ஃபீல் பண்ணுற அப்படின்ட்டு உடனே வீ உடனே சொல்கிறாரு அச்சா சாரி உடனே நீங்களும் உடனே சொல்கிறீங்க ஆமாம் நானும் ஒன்று மிஸ் பண்ண தான் செய்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறது இனி என்ன நீ எனக்கு இப்படி ஒரு 2 or 3 days ஒரு வாட்டி எனக்கு கால் பண்ணுவியா அப்படின்ட்டு இந்த வியூ சொல்கிறாரு ஏய் நான் மேக்ஸிமம் முடிஞ்சால் டெய்லி கால் பண்ணுவேன் என் சுச்சுவேஷன் எனக்கு தெரியும்ல அந்த ஒரே ரீசனால் தான் எனக்கு கால் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்குது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் மேக்ஸிமம் என் வீட்டுக்கு கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கால் பண்ணிடுவேன் நீ உனக்கு நான் கால் பண்ணணும்னு சொல்லும்போது தான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது கூடவே எப்போவும் சுற்றி ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க எப்போ நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நான் யாருக்கு கால் பண்ணுறேன் என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ உனக்கு வேற நான் பேசணும் எனக்கு என்ன மாதிரி ஃபீலாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டோன்னு சரி சரி ஃப்ரீயாக விட்றா ஃப்ரீயாக விட்றா பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா ஆனால் ஒன்று மொவ்வண்ணே செலிப்ரிட்டின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிட்டு அங்கே யாரையாச்சும் சைட் அடித்தேன்னு வச்சுக்கோ ஏன் கொரியா வந்து அடிப்பேன் ஏன்டி ஏன் திடீர்னா தெரியண்டா உங்கள் வீடியோ இல்லைனாலும் ரொம்ப சுற்றிட்டுருக்கு ஆ ஊர்னா அந்த ஃபேன் மீட்டுக்கு வர பொண்ணுங்களெல்லாம் சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க சரியில்லடா அப்படின்றோடனே ஏய் அப்போ நீ அந்த வீடியோலாம் பாப்பியா அப்படின்றோடனே இது பாப்பியாண்ணா நீ வேற உங்கள் வீடியோவில் தான் நிறைய ஆர்மிஸ் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாரும் குடும்பம் நடத்திட்டே இருக்காங்கன்ட்டோடனே ஏ சூப்பரே உடனே சூப்பரே வா இல்லை ஹாட் ஸ்டான் வீடியோ போடுவாங்க தெரியுமா உனக்கு என்னது ஹாட் ஸ்டான் வீடியோவா ஹாட் ஸ்டான் வீடியோனா ஏ ஹாட் ஸ்டான்னா வேற ஒன்றும் இல்லை சாஃப்ட் ஸ்டாண்ட் ஹார்ட் ஸ்டாண்ட் ரெண்டு இருக்கா இல்லை சாஃப்ட் ஸ்டாண்ட்னா நீங்கள் க்யூட்டாக இந்த பப்பி ஃபேஸ் எல்லாம் வச்சு பண்ணுவீங்க தெரியுமா அதுதான் சாஃப்ட் ஸ்டாண்ட் ஹார்ட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னால் அது வேறு வெரைட்டி நான் உனக்கு 2-3 வீடியோ எங்கள் பிள்ளைங்க எடிட் பண்ணதெல்லாம் நான் உனக்கு சென்ட் பண்ணுறேன் நீ பாரு அப்படின்றோன்னு பரவாயில்லையே நல்ல எடிட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க பிள்ளைங்களை வச்சு உங்களை வச்சு தான் மேக்ஸிமம் எல்லோரும் எடிட்டே கற்றுக்கிட்டாங்க அவ்வளோக்கு எங்கள் பிள்ளைங்க எடிட்லாம் பண்ணுவாங்க இல்லை எஃப்எஃப் வேறு ஆ நான் எஃப்எஃப் படிச்சிருக்கேன்டி எஃப்எஃப் படிச்சிருக்கியா ஏன் இதெல்லாம் நீ படிப்பியா ஆமாம் தெரிஞ்ச லாங்குவேஜ் இருக்கும்ல அதில் ஒன்று ரெண்டு படிச்சிருக்கேன் ரொம்ப டைம் எல்லாம் இருக்காது சும்மா தெரியும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க எழுதிட்டுருக்கான்ட்டு எழுதிட்டுருக்காங்கன்னு ஸோ எல்லாருமே ரீட் பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டோன்னே ஓ அப்படியா எங்கள் லாங்குவேஜில் நீ படிச்சிருக்க மாட்டேல்ல இல்லை உங்கள் லாங்குவேஜ் வந்துட்டு எனக்கு ரொம்ப தெரியாதே ஸோ படித்ததில்ல உங்கள் லாங்குவேஜ் சுத்தமாக தெரியாது ஸோ படித்ததில்ல ஃபஸ்ட் எங்கள் லாங்குவேஜ் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எங்கள் லாங்குவேஜ் நீ கற்றுக்கோ கற்றுக்கிட்டு எங்கள் பிள்ளைங்க எழுதுகிற எஃப்எஃப் படி நீ தமிழ் எஃப்எஃப் படி அப்படியே ரொமான்டிக்கை கொட்டி வச்சுருப்பாங்க அப்படியே அந்த எஃப்எஃப்லே வாழ்ந்துருப்பாங்க தெரியுமா தப்புன்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாதே அவ்வளோக்கு டீசெண்டாக ஒன்று செம்ம லவ் ஸ்டோரி செம்மையாக கொடுத்துருப்பாங்க அப்படின்றனே ஏ அவ்வளோ நல்ல லவ் ஸ்டோரி எழுதுவாங்களா ஆமாம் நீ எஃப்எஃப் நீயே படித்தா நீயே நினைப்பேன் ஏய் என்ன இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் இந்த மாதிரி ஒரு ஹீரோவாக போட்டிருக்கீங்களாப்பா அப்படின்ட்டு நீயே யோசிப்படா அந்தளவுக்கு எழுதியிருப்பாங்க அப்படின்றனே சரி தான் சரி நான் அப்போ ஃபஸ்ட்டு உன் லாங்குவேஜ் கற்றுக்கிறேன் கற்றுக்கிட்டு உங்கள் ஊரில் என்னென்ன எஃப்எஃப் எழுதுகிறாங்களோ எல்லாமே நான் படிக்கிறேன் அப்படின்னே சரி சரி படிக்கலாம் ஆனால் ஒன்று நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல என்னது வேற பொண்ணுங்களை சைட் அடித்த தெரியும் இல்லை ஆ ஓகே பார்க்கலாம் நான் பார்க்க மாட்டேனே வீ இன்னேருந்து குட் பாய் எது குட் பாயா நீ குட் பாய் குட் பாய்ன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கடா சரிம்மா விடுமா நீ பார்க்க மாட்டேம்மா அப்படின்ட்டு ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நார்மலாக பேசிகிட்டே இருக்கீங்க ஜாலியாக பேசிகிட்டே இருக்கீங்க அந்த டைம் என்ன ஆகுதுன்னா வீயை வந்து ஜேகே வந்து கூப்பிடுறாரு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காலங்காத்தாலே ஃபோன் பேசிகிட்டுலாம் இருக்கீங்க அதனால் ஆக்சுவலி வீக்கு வந்துட்டு அங்கே அந்த டைம் ஒரு மத்தியான டைம் ஆகுது இங்கே மார்னிங் ஸோ அவங்க வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண கூப்பிட்டே இருக்காங்க ஸோ ஃபீ சொல்கிறாரு ப்ராக்டிஸ் பண்ண போகணுந்தி வைக்கவா வைக்காத வைக்கவா வைக்காத
கால் கட் பண்ணால் தாண்டி நான் போக முடியும். எனக்கு கால் கட் பண்ண மனசு இல்லையே. எனக்கும் தான் மனசு இல்லை, நான் வேறு என்ன பண்ணுறது, போய்தானே ஆகணும். சரி அப்போ நீ கிளம்புறியா? சரி நான் கிளம்புறேன். நான் இன்றைக்கி நைட்டு நான் கால் பண்ணுறேன். சரி எனக்கு நைட்டு வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் இருக்காது, ஆனால் நான் ப்ராக்டிஸ் முடிச்சு வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும், உனக்கு தெரியும்ல. ஆமாம், 2:00 தான் நீ வருவே, நான் 2:00 வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், நீ எனக்கு கால் பண்ண ஓகேவா? ஹா ஓகே. ஆனால் நீ அங்கே 2:00, எனக்கு இங்கே 2:00 இருக்காதுப்பா, 3 hours டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ 2:01 சிசி மேக்ஸில் கொஞ்சம் வீக்குப்பா, கணக்கு மறந்து போச்சு. ஸோ நீ வந்துட்டு எனக்கு அந்த டைமில் கரெக்டாக கால் பண்ணிடு. ஆ ஓகே சரிம்மா, நான் கால் பண்ணிடுறேன் சொல்லிட்டு வி வந்துட்டு காலை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிவிட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் ஹாப்பியாகவே அதே நேரத்தில் கொஞ்சம் ஃபீலிங்ஸாக உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. வீட்டில் வந்து எல்லா ஒர்க்கும் பார்க்குறீங்க, உங்கள் அம்மா வேற கேட்குறாங்க என்ன கொரியா போயிட்டு வந்ததுலேன்ட்டு, ரொம்ப ஜாலியாக இருக்க போல் பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ 7 பேரையும் பார்த்துட்டியா அப்படின்ட்டு. உங்கள் தம்பி வேற டக்குன்னு உளர வரான், அது என்ன 7 பேரை பார்த்துட்டாளா? ஒருத்தன் என்கிட்ட ப்ரொப்போசலே அப்படின்னு சொன்னது நீங்கள் வாயில் உங்கள் தம்பி வாயில் படார்னு ஒரு அடி அடிச்சிடுறீங்க, அடிச்சுட்டு சொல்கிறீங்க. டேய் தயவு செஞ்சு வாயை திறக்காதடா, ப்ளீஸ்டா, கொன்று வைங்கடா வீட்டில். சரி 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 சொல்ல மாட்டேன் மா, ஒன்றும் இல்லைம்மா, எதுவும் ஒன்றும் இல்லை, ஏதோ சொல்ல வந்துடா. ஆ இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா, உன் பொண்ணை பற்றி நல்ல விதமாக சொல்ல வந்தேன், உன் பொண்ணுக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டாமா? சரி நான் கிளம்புறேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போவ அவன் கிளம்பிட்டான். நீங்கள் வந்துட்டு விஎன்என்ஸ்டே ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு, அச்சோ என் புருஷன் எவ்வளோ அழகாக இருக்கும், நீயாடா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, எப்படிடா எனக்கு ஒன்று சரி எப்படிடா என்ன உனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஐயோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதே நேரத்தில் பயமாக வேறு இருக்குது, வேற யாரையும் பார்த்து தொழிச்சிடாதடா அப்படின்னு வேறு நீங்களே அந்த வீடியோவை பார்த்து ஒரு 10 வாட்டிக்கு மேலே பேசி உங்கள் அம்மா வேறு ஐயையா இதுக்கு அங்கே போயிட்டு வந்து அந்த இருக்கிறது பேய் பிடிச்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு மந்திரிச்சு எல்லாம் ஓதி விட்டு அப்படியே அன்னைக்கு நைட் வேற போகுது. நீங்கள் வேறு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்கள் மொபைலில் வேறு சியோர் டைம் தனியாக, நம்ம இந்தியன் டைம் தனியாக வேறு வச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போண்டா 2:00 ஆகும், இப்போண்டா வி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வி அந்த டைமே கால் பண்ணுறான். கால் பண்ணோன்னா எடுத்ததும், ஏ பொண்டாட்டி. இது பொண்டாட்டியா? ஆமாம் இந்த வேர்டு நான் கற்றுக்கிட்டேன்டி. இதுவனே கற்றுக்கிட்டியா? சூப்பரே, என்ன தமிழ் லாங்குவேஜ் கற்றுக்கிறீ, எங்கள் லாங்குவேஜு. ஆமாம் கற்றுக்கிறேன், கூப்பிட்டது நல்லா இருந்துச்சுல. நல்லா இருந்துச்சுடா கூப்பிட்டது சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே பேச ஆரம்பிக்கிறீங்க. நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்போது உங்களை வந்துட்டு திரும்ப கொரியா கூப்பிட்றாரு. ஏ ப்ளீஸ்ப்பா கொரியாவா, நான் உனக்கு ஜாப் எல்லாம் ரெடி பண்ணி தரேன், ஏதாச்சும் பண்ணலாண்டி கொரியாவா அப்படின்ட்டு. நீங்கள் அதில் சொல்கிறீங்க, இல்லை வீட்டிலலாம் ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ரொம்ப கஷ்டம்டா, நான் கன்சன்ட் வந்தது சொன்னேன்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன், என் தம்பியை வேற துணைக்கு அனுப்பிச்சு தான் என்னை விட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ தெரிலடா நான் எப்படி வருவேன்னு தெரில, ஆனால் நீ என்னை கூப்பிட்டுட்டே இருக்க, நான் கண்டிப்பாக உனக்காக வருவேன், ஏன்னா ஒன்றால் அங்கேயிருந்து இங்கே வர முடியாதுல்ல, ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்ட்டு. ஆமாம் ரொம்ப கஷ்டம்டி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, எனக்கு இதுவரை இந்த மாதிரி எந்த ஃபீலுமே இருந்ததில்லை, நான் ஏன்னா யார்கிட்டேயும் இந்த மாதிரி பேசினதில்லை, ஜாலியாக நாங்கள் எங்கள் 7 பேருக்குள்ளேயே அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம், அது உங்களுக்கே தெரியுமே, எல்லா ஆர்மீஸுக்கும் தெரியணும், எங்கள் 7 பேருக்குள்ளே தான் எங்கள் உலகமே இருக்கும், அந்த உலகத்தை தாண்டி நான் வந்துட்டு முதல் வாட்டி நான் ஓங்கிட்ட வந்திருக்கேன், எனக்கு அப்போ உங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது, எனக்கு ஃபீல் ஆகுதுடி, ப்ளீஸ் டி வாரி அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. நீங்களும் ஒன்றே சொல்கிறீங்க, கண்டிப்பாக வரேன்டா, நான் ஏதாச்சும் பண்ணி நான் என் வீட்டில் பெர்மிஷன் வாங்கி ஏதாச்சும் பண்ணிட்டு வரேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் ஃபுல்லாக மொபைல் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. வி வேறு யாருக்கும் தெரியாமல் வெளியில் வந்துன்ட்டு பேசிகிட்ருக்காரு. இது என்ன பின்னாடி ஆரம் வந்துன்ட்டு பார்த்துட்டு, ஏ யார் கூடடா நைட்டு பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வி சொல்கிறாங்க, இல்லை இல்லை ஃப்ரெண்டு தான், வெளியில் எனக்கு ஃப்ரெண்டு இருக்கான்ல ஒருத்தன், அவங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். அவங்ககிட்டலாம் நைட்டு நீ பேச மாட்டியே, பேச மாட்டா, ஒரு அர்ஜென்ட் விஷயம் தான் பேசிகிட்டு இருக்கேன்ட்டோன்னு. சரி பேசிட்டு சீக்கிரவா, ரொம்ப லேட்டாச்சு, லேட் டைம் வெளியில் நின்று பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, அது ஏன் வி நீ வந்துட்டு அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லலை அப்படின்ட்டு.
உடனே வி சொல்கிறாரு, இல்லை அவங்க கிட்ட சொல்லலாம், நான் அவங்க கிட்ட இப்போவே சொன்னால் அவங்க என்ன மாதிரி எடுத்துப்பாங்கன்னு தெரில, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்டாக தான் நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கோம், அண்ணா தம்பி அந்த ரேஞ்சுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், பட் அவங்ககிட்ட இப்படி ஒரு சீக்ரெட் மெயின்டைன் நான் பண்ணுறதே ரொம்ப தப்பு, நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லுவேன், எனக்கு கொஞ்சம் சொல்ல பயமாக இருக்குது, ஆரம்பிட்டெல்லாம் சொல்கிறதுக்கு ஐயையோ என்னடா சொல்லுவாங்க அட்வைஸ் பண்ணுவாங்களான்ட்டு வேறு பயமாக இருக்குது. ஜிமின்ஜேக்கே பரவாயில்ல, கிண்டல்லாம் பண்ணுவாங்க, மற்றவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரில. சொல்லுண்டி, எல்லாம் மெதுவாக சொல்லணும், சான்ஸ் கிடைக்கணும், கண்டிப்பாக சொல்லிடுறேன், உன் இவங்ககிட்ட இன்ட்ரோவெல்லாம் கொடுக்குறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் ஹாப்பியாக இன்னும் ஓகேடா அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க. அப்புறம் வீக்கு ரொம்ப நேரம் வெளியிலாம் பேச முடியாது, ஸோ சொல்கிறாங்க சரி நான் கால் கட் பண்ணுறேன், நீ போய் தூங்கு சரியா, நல்லா தூங்கு, நல்லா சாப்பிடு, சீக்கிரமாக திரும்ப கொரியாவா, நம்ம சேர்ந்து ஊர் சுற்றலாம் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாரு. நீங்களோடே சரி சரி எல்லாம் பண்ணலான்டா, நீயும் போய் தூங்கு, ரொம்ப எல்லாம் டென்ஷன் ஆகிக்காத, ரொம்ப ஃபீல் பண்ணாத, அந்த மாதிரி என்னோடய அட்வைஸ் எல்லாம் சொல்லி நல்லா சாப்பிடு சரியா, ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்னு சொல்லிட்டு ரொம்ப உடம்பெல்லாம் வருத்திக்காத அப்படின்னு நிறைய சொல்கிறீங்க. ஏன்னா ஒரு ஆர்மியாக நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த ஒரே ரீசனுக்காக நிறைய சொல்கிறீங்க சொன்னது அவங்களும் சரி சரி சரிம்மா 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 சரிடி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கால் கட் பண்ணுறாங்க. கால் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அன்றைக்கி ஹாப்பியாக வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா தூங்கிடுறீங்க. வீயும் அன்றைக்கி ஹாப்பியாக போயிட்டு படுத்து தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சதும் மொபைல் பார்க்குறீங்க, ஆனால் வீ வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணலைன்னா அவர் வந்துட்டு திரும்ப ப்ராக்டிஸ் அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்கனால அவருக்கு வேறு ஏதோ இன்டர்வியூ அந்த மாதிரி இருந்திருக்கு, ஸோ அவர் வந்து மார்னிங்கே உங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் வந்திருக்கு, இன்றைக்கி என்னால் கால் பண்ண முடியுமா எனக்கு தெரியலடி, சாரி டி சாரி, நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு நாளைக்கு ஏதாச்சும் கால் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோமா சாரிம்மா அந்த மாதிரி போட்டுட்டு இறந்துட்டு கிளம்பியிருக்காரு. உங்களுக்கு பார்த்ததும் ஒரு பக்கம் வந்துட்டு ஹாப்பியாக இருந்தாலும், ஏன்னா எனக்கு பிடிச்ச பையன் என்கிட்ட வந்துட்டு சாரிம்மா இன்றைக்கி என்கிட்ட என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கதை பார்த்து ஒரு பக்கம் வந்துட்டு உங்களுக்கு ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தோணுது, ஐயோ என்னை பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இட்ஸ் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போட்டுட்டு சராங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறீங்க. சொல்லிட்டு அன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு திரும்ப கேட்குறீங்க, அம்மா எனக்கு கொரியா ரொம்ப பிடிச்சி போச்சுமா, சரி பிடிச்சது இருக்கட்டும், என்ன உனக்கு இல்லைனாலும் கொரியா ரொம்ப பிடிக்குமே, பிடிஎஸ் பிடிஎஸ் தானே சொல்லி சுற்றிட்டுருப்ப, அதுக்கு என்ன இப்போ இல்லைம்மா நாங்கள் ஜாப் பார்க்கட்டாம்மா, இது ஜாபா கொரியாலையா, ஒழுங்காக பொண்ணாக லட்சணமாக வீட்டில் உட்காந்து வேலையை பாரு சரியா, இல்லை இங்கேயே வேலையை பாரு, அது என்ன கொரியா போயிட்டு தான் ஜாப் பார்க்கணும், ஆ என்ன பழக்கம் அங்கே போனதும் உன இப்போ கொரியா போகணுமா அப்படின்ட்டு உன அவங்க தம்பி வேறு இதை கேட்டுட்ருக்கான். கேட்டுட்டு அவனுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு சிரிப்பாக வருது, அவன் வேறு மனசில் நினச்சிக்கிறான், ஆமாண்டி உன் புருஷனை பார்க்க போகிறதுக்கு எப்படியெல்லாம் வீட்டில் வந்துட்டு கையில் கல் விழுந்து கெஞ்சிடப்பாரு, சரி கெஞ்சு உன்னை நீ கெஞ்சுறதை வச்சு உன் கூட கொரியா வந்து நானும் கொரியாவில் ஏதாச்சும் நல்ல பிள்ளையாக பார்த்து சைட் எடுத்து செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறு அப்படி மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிறான். நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட கேட்டிருக்கீங்கம்மா ப்ளீஸ்மா 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 அங்கே நல்ல சேலரியெல்லாம் இருக்குமா, அங்கே வேலை கிடச்சா செம்மையாக இருக்குமா, விடுமா 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 ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மான்ட்டு கேட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பா வேறு இதை கேட்டு என்ன பொண்ணு நீ நீ ஆசைப்பட்டேன்னு உன கன்சென்ட்டுக்கு அமிச்சாச்சு, எல்லாம் உனக்கு பண்ணி தந்தாச்சு, இதுக்கு மேலே நான் திரும்பவும் கொரியா போவேன் கொரியா போவேன் கொரியா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இதெல்லாம் முடியாது, நீ பேசாமல் இங்கே வீட்டிலே இரு அப்படின்ட்டோன்னு, பா ப்ளீஸ்பா என்னப்பா நீ இப்படி பண்ணுறீங்க, நான் ஆசைப்பட்டு தானே கேட்குறேன், அங்கே போயிட்டு என்ன வேறு ஏதாச்சும் பண்ணவா போகிற இல்லை, இல்லை சூப்பராக ஒரு ஜாப் கிடச்சிச்சின்னா செம்மையாக இருக்கும் தெரியுமா, செம்மையாக செட்டில் ஆகலாம், நல்ல பிளேஸ் வேறு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா ஏதாச்சும் பண்ணுங்கப்பா, நானாக தேடிக்கிறேன், நீங்கள் கூட எனக்கு தேடித்தர வேணாம், நானாக தேடிக்கிறேன், நீங்கள் எனக்கு வேறு ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும் ஒன்று உங்கள் அம்மா கேட்குறான். அதை எப்படி நீயா தேடிப்பேன், தனியாக ஒரு பொண்ணாக எப்படி தேடிப்பேன், அதான் தண்டத்துக்கு உங்கள் பையனை பெற்று வச்சுருக்கீங்களே அவனு கூட கூட சேர்ந்து தேடுவான், உங்கள் தம்பி அதுக்கு திரும்ப சொல்கிறான், அடியே நீ கொரியா போகிறதுக்கு என்ன எதுக்கு நீ கோத்து விட்ற, ஏன் நீயும் இப்போ படித்து முடிச்சுடுவே இல்லை, நீயும் கூட கொரியாவுக்கு வா முடிக்கிட்டுன்றான், அடி பாவி கிராதகி சரி வந்து துறையிறேன் அப்படின்ட்டு உங்கள் தம்பி சொல்கிறான். உன்னை உங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஏய் நீயும் அவ கூட சேர்ந்து என்னடா சொல்கிற,
அவங்க தம்பி உங்க தம்பி வேற ஒன்று சொல்லுமா, நிஜமா அந்த ஊர் நல்லா இருக்குமா, எனக்கே பிடிச்சி போச்சுமா அப்படின்ட்டு. உடனே உங்க அம்மா சொல்றாங்க, எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றீங்க, எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் குறியா விடுற ஐடியால எல்லாம் இல்லவே இல்லை. உங்க அப்பா வேற இதை கேட்டு தயவு செஞ்சு என்ன பார்க்காதம்மா, நான் போறேன், நீயாச்சும் உன் அம்மா ஆச்சு, எனக்கு சுத்தமா தெரியாது, எனக்கு ஒன்று அங்கே விடுறதுக்கு எனக்கு பிடிக்கவும் இல்லை, கன்சன் பார்க்கணும்னு சொன்னேன், பிடிஎஸ் பார்க்கணும்னு சொன்னேன், விட்டோம், அலோவ் பண்ணோம், ஓகே, இதுக்கப்புறம் என்னன்ட்டு எனக்கு தெரியாது சரியா, ஸோ அதனால நீ உன் அம்மா கிட்ட கேட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்டுக்காம போறாரு. இப்போ உங்க நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா போயிட்டு இருக்கு, நீங்க கன்னத்துல கையும் கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. எப்படி நான் என் வீட்டில் பெர்மிஷன் வாங்குவேன், எப்படி நான் என் வீயை பார்க்குறதுக்கு திரும்ப கொரியா போவேன், என் வீ வேற நான் எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கானே, கடவுளே தயவு செஞ்சு உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இதோட மை ட்ரீம் ப்ரொபோசலோட பார்ட் 5 முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக பார்ட் 6 பார்க்கலாம் ஆர்மி. இந்த பார்ட் எப்படி இருக்குது, போன வாட்டி உள்ளது மாதிரி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. ஓகேவா, உங்களை நம்பி தான் திரும்ப S2 ஆரம்பிச்சிருக்கேன், முன்னாடி S1 சப்போர்ட் பண்ண மாதிரி S2 சப்போர்ட் பண்ணுங்கள் ஆர்மி. ஓகேவா, ஸோ நம்ம பார்ட் 6 கண்டிப்பாக பார்க்கலாம். அப்புறம் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்யூ, லவ் யூ செல்ல குட்டீஸ். ஓகேவா, பாய் ஆர்மி, நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், சராங்கே.